அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 19 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 19 என்ன அப்படின்னா, வாழ்வினுடைய அனைத்து உணர்வுகளுக்கும் ஆதார உணர்வுகளுக்கும் பாடல்கள் தந்த கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்த தினம்ங்க. 1933 ஜனவரி 19 நாள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பிறந்தார். சீர்காழி என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஊர் பேர் ஞாபகம் வருகிறதோ இல்லையோ, சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை அனைவருக்கும் ஞாபகம் வருங்க. இப்படி பல பாடல்களை இவர் வந்து என்னென்னா, இளம் வயதில் இசையில் அவ்வளோ நாணம் கொண்டவராங்க. அதாவது பள்ளி பருவத்தில் இவர் என்ன பண்ணுவாரானா, தியாகராஜ பாகவதர், டிஆர் மகாலிங்கம் பாடல்கள் எல்லாமே அங்கே அவருடைய தெருக்களில் வந்து ஒழித்து கொண்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பாடல்களை கேட்ட மாத்திரத்திலேயே உடனே அந்த பாடல்களை பாடக்கூடிய வல்லவராக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் திகழ்ந்தாருங்க. இவருடைய மாமா வந்து டிஎஸ் கிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடக குழுவை நடத்திட்டு வந்தார். அந்த நாடக குழுவில் சேர்ந்து நாமும் ஒரு நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து அவர் உருவாக்கி வச்சிருந்தார். தொடர்ச்சியாக சில நாடகங்கள் நடித்தார். நடித்ததுக்கப்புறம் நாமளும் வந்து திரைப்படத்துறையில் வந்து நல்ல ஒரு நடிகராக வரம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து அவர் வந்து நடிப்புத்துறையிலும் அவர் ஈடுபட்டாருங்க. அப்போ இவருடைய இசை ஞானத்தை, அந்த பாடல் பாடி நடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை பி எஸ் செட்டியார் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு, உனக்கு பாடக்கூடிய அந்த கணீர் குரல், அந்த இசை ஆற்றல் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திரைப்படத்துறைக்கு வந்து கொண்டு வராருங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமநாதன் அவர்கள், இசை சக்கரவர்த்தி ராமநாதன் அவர்கள், ஜி ராமநாதன் அவர்கள் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருடைய பாடல் திறமையை கேட்டு ரொம்ப வியந்து போகிறாருங்க. அப்போ வந்து சீர்காழி கோவிந்தராஜ் அவர்களிடம் வந்து ராமநாதன் அவர்கள் சொல்கிறாரு, உன்னுடைய குரல், அந்த இறைவன் கொடுத்த உனக்கு கிடைத்த வரம், அதை வந்து நீ சரியாக பயன்படுத்திக்கொள், எப்போ வேண்டாலும் நடிக்கலாம், ஆனால் இது போன்ற இசை திறமையும் இதை பாடக்கூடிய திறமையும் உன்னை தவிர யாருக்கும் இல்லை, அந்த இறைவன் கொடுத்த வரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் என்று அவருக்கு அறிவுரை வழங்குகிறார். அதன் பிறகுதான் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் நாம் நல்ல பாடல்களை தர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை வந்து உருவாக்கி கொள்கிறாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல பாடல்கள், திரைப்படங்கள் மட்டுமல்லைங்க, நாம் எப்படி வந்து டிஎம்எஸ் அப்படின்னு சொன்னால் முருகபெருமானுடைய பாடல்கள் நமக்கு ஒலிக்கிறதோ, காதில் ரீங்காரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறதோ, அதுபோல நமக்கு சீர்காழி கோவிந்தராஜன் என்று சொல்லும்போது விநாயகர் பாடல் தாங்க அனைவருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அதுவும் அந்த விநாயகனே அந்த ஆரம்பிக்கும்போது அந்த ஒரு கணீர் குரல் கேட்கும்போது நமக்கே அப்படி கை ஃபுல்லாக அந்த கூஸ் பம்ப்ஸ் வருங்க. அந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு உணர்வுகளுக்குமே அந்த பாடல்கள் கொடுத்தார். நீங்கள் தோல்விகளில் இருந்து மீள சொல்லும்போது கூட நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் அந்த பாடல் இன்றளவும் நீங்கள் கேட்டு பாருங்கள், அனைவருக்குமே அந்த பாடல் வந்து ஒரு பிடித்த பாடல்களாக அமையுங்க. இப்படி வந்து பல பாடல்கள், அது மட்டும் இல்லை, நகைச்சுவை உணர்வோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை, அந்த பாடல் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வோடு அந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்குங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் வந்து நம்முடைய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியிருக்கிறார். இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடக சங்கீத அகாடமி விருது, இசை பேரறிஞர் விருது என்று பல விருதுகளை வந்து சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறாருங்க. அதாவது ஒரு திரைப்படத்துறையில் இன்றளவும் நாம் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு பிறகு ஒரு கணீர் குரலோடு நாம் அனைத்து பாடல்களையும் வியந்து கேட்கக்கூடிய அந்த ஆற்றல் கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்களுக்கு இன்றளவும் நாம் அடிமை என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 19 நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.